హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు అనితాస్ కిచెన్. గుడ్ మార్నింగ్ ఫ్రెండ్స్. இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை, ரொம்ப விசேஷம். அதாவது நம்முடைய பூஜையில எப்பவும் மாதிரி ரெகுலர் ரொட்டீன் பூஜை எல்லாமே காலையில வந்து இப்பதான் முடிச்ச காலையில பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா ஆவி பறக்க பறக்க வெள்ளையா வெள்ள வெள்ளையேன்னு சூப்பரா வந்து இட்லி தான் வந்து இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட். அப்புறமா வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது காலையில வீடியோ பார்த்திருப்பீங்க. நம்ம வீட்டுல நிறைய வந்து அகிர்லாம் வேத பாராயணம் பாடினாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து சோளிங்கர் அங்க கோயில்ல இருந்து வராங்க. அந்த கோயிலோட குடமுழக்கு அதாவது கும்பாபிஷேகம் போல இருக்கு. அங்க வந்து சிவபெருமான் இருக்காங்க. இனி வர்றது வந்து சம்மர் இல்லையா, அதனால வந்து அங்க சிவபெருமான் மேல சம்மர்ல அந்த வெயில் காலத்துல தண்ணி இது பண்றதுக்காக சொட்டு சொட்டா விழும் பாருங்க. அந்த இது வந்து பஞ்சலோகத்துல அந்த இது பண்றாங்களாம். அதனால குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேக இதுக்காகவும் சரி, அந்த இது செய்யறதுக்காகவும் சரி, அந்த இது தீர்த்தம் இது பண்ணது இல்ல, அந்த கலசம் வந்து செய்யறதுக்காகவும் வந்து நிதி வந்து வசூல் பண்றதுக்காக வீடு வீடா வந்து காலையிலே வந்து எல்லாத்து வீட்லயும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இது மாதிரி நிதி வாங்கிட்டு போறாங்க. வேற ஒன்னும் இல்ல, அதுதான் காலையில வந்தாங்க. தை வெள்ளிக்கிழமைன்றதுனால நம்ம வீட்டுக்கும் வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அதிசயம் மிராக்கள் என்ன அப்படின்னா, அவங்க அவங்க வந்து போகும்போது தீர்க்க சுமங்கலியா இருந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க.
அதாவது தை வெள்ளிக்கிழமை அது உமா வந்து அவர் பார்த்துருப்பீங்க நீங்களே, ஒரு பழுத்த பழம், 80-85 வயசு ஆச்சு அந்த ஐயருக்கு. அவர் காலையிலே வந்து அவர் கட்ட ஆசீர்வாதம் வாங்கினதே என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அது இல்லாம நம்ம வீட்டுல நேத்து பார்த்திருப்பீங்க சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணது, அதையெல்லாம் அவங்க பார்த்தாங்க. ரொம்ப வந்து விசேஷம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அதான் மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் வேத பாராயணமும் படிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இதை பார்த்துட்டு கலசம் போட்டோ பூஜை பண்ணதை பார்த்துட்டு அவங்களே உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வேத பாராயணம் படிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அது மனசுக்கு வந்து திருப்தியை கொடுத்துச்சு. பாருங்க காக்காக்கு எடுத்து வச்சிருக்கேன் இட்லி. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து மத்தியானம் டின்னருக்காக. இது என்னன்னு கேட்டா மோர் குழம்பு உருண்டை, உருண்டை போட்டு அது வைக்க போறோம் மோர் குழம்பு. அதுக்காக வந்து உருண்டைக்காக தான் வந்து அந்த மாவு பேட்டர் வந்து இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது வந்து மோர் குழம்பு இது என்னென்ன இது சேர்த்துருக்க அப்படின்னா, வெறும் துவரம்பருப்பு, துவரம்பருப்பு மட்டும் நம்ம ஒரு 1 hour வந்து ஊற வச்சு, ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்து நீங்க அரைச்சிக்கோங்க. நல்லா இது மாதிரி வந்து குற குறன்னு இங்கே பாருங்க, வடை மாவு மாதிரி குற குறன்னு வந்து அரைச்சிக்கோங்க. நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் வந்து உங்களோட இன்னைக்கு வ்ளாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறமா பச்சை மிளகாய் 2 தாளிச்சு கொட்டியிருக்கேன், பெருங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து எதுக்காக அப்படின்னாக்கா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அது இல்லாமல் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக வந்து தேங்காய் சேர்த்து இதில் உருண்டை வந்து இது பண்ண போகிறேன். இப்போ வந்து காலையில் பாருங்கள் இட்லி ஊற்றினால அந்த இட்லி தட்டுலேயே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், உருண்டைகள்லாம் ஆவியில் வேக வச்சிடலாம். அது இதுக்காக வந்து ஒரு ஸ்டீமர் எடுக்கணுன்றது இல்லை. உருண்டைகள் வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க, அப்படியே லைட்டாக வந்து பிடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப அழுத்தி பிடிச்சா கெட்டியாயிடும். வேக வச்சு எடுத்தாச்சு நம்முடைய மோர் குழம்பு உருண்டை எல்லாமே. பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இங்கே நம்முடைய மோர் குழம்பும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது பாருங்க போட்டலாம். ஒண்ணு வந்து நம்ம உருண்டைகள் வந்து சூடா, குழம்பு வந்து கொஞ்சம் ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, உருண்டை சூடா போட்டீங்க அப்படின்னாக்க நல்லா வந்து இந்த இதனோட ஜூஸ் எல்லாமே, இந்த குழம்போட ஜூஸ் எல்லாம் உருண்டைக்குள்ளார இழுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க குழம்பு சூடா இருந்தாக்க நம்முடைய உருண்டைகள் ஆறி இருந்தாலும் இழுத்துக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, ரெண்டுமே வந்து சூட சூட போட்டுறாதீங்க, அப்புறமா வந்து எல்லாமே உடஞ்சிரும், குழஞ்சி போயிடும், குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். அதனால வந்து இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சூடா இருந்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்முடைய மோர் குழம்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்றேன், அவங்களோட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அது எதை பத்தினது அப்படின்னாக்கா நம்முடைய கிவ்அவே கிஃப்ட் எல்லாம் அனுப்பணும்ல, அதை பத்தி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாரி வந்து சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா அது எங்க தப்பு நடந்தது என்னன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சூஸ் பண்ண கிஃப்ட் அது மாதிரியான்றது தான் எனக்கு
இதுவா இருக்கு, செராமிக் அது மாதிரி அந்த அது மாதிரியான கிஃப்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் தெரியுது. ஆனால் எனக்கும் புதுசு தான் வந்து இன்னும் தெரியல, அவ்வளோ சின்ன சேனல் தான். நாங்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக உயர்ந்துட்டு வரோம், அதனால் எனக்கு அது தெரியல. எனக்கு இது 4வது கிவ்அவே. இதுவரையிலும் இந்த 3 கிவ்அவேலையும் இந்த தப்பு நடந்ததே இல்லை. எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே மனசு கஷ்டமாக இருந்தது. நேற்றுலேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த செய்தியை கேட்டவுடனே எனக்கு, அந்த மெயிலை பார்த்தவுடனே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதான் நம்முடைய நம்ம கிஃப்ட் அனுப்பினது எல்லாமே நிறைய பேர்த்துக்கு வந்து டேமேஜ் ஆகி போயிருக்கு கொரியரு. அது வந்து நீங்கள் மெயிலில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினவுடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம 1 மாதமாக வந்து ஒரு கிவ்அவேவை நடத்திக்கிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி செஞ்சு நானுமே அதுக்கு நிறையா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு நிறைய, அதாவது ஒரு குக்கீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்காக வந்து ஒரு பட்டர் வாங்கினா கூட அதுவும் செலவு. அது இல்லாமல் என்னுடைய உழைப்பை கொடுத்துருக்கேன் நான் நிறையா இந்த கிவ்அவேல கொடுத்து செஞ்சு இந்த அளவுக்கு கடைசி வரையிலும் வந்து இந்த லாஸ்டா இது மாதிரி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வந்து இந்த நான் உங்களுக்கு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து யாருமே வந்து இந்த நியூ இயர்க்கு யாருமே மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் வந்து எல்லாத்துக்குமே கிவ்அவே ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணேன். ஆனால் அது இது மாதிரி ஆகும்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எனக்கு ரொம்ப நேற்றெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பண்ண முடியுன்றது தெரியல. என் ஃபேமிலியோட நான் வந்து கன்சல்ட் பண்ணேன். நான் சரி பார்ப்போம், எல்லாருமே கொஞ்சம் இதாயிட்டாங்க நேற்று. இது மாதிரி தொடர்ந்து எல்லா கிஃப்ட்டுமே இது மாதிரி டேமேஜாக வந்ததுனால நாங்கள் அப்போவே உடனே எல்லாத்துக்குமே மெயில் அனுப்பினோம், யார் யாருக்கு எப்படி வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்துருச்சா என்னன்றத மெயில் அனுப்பியிருக்கேன் நான். யார் யாருக்கு டேமேஜ் ஆச்சுன்றது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கிவ்அவேல கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தபுளாக நல்ல கிஃப்டாக வந்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நீ அதாவது இன்னும் நான் இந்த மெயிலை வந்து நான் அனுப்பினேன், இப்போ உடஞ்சி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கீங்க. அந்த அதை வந்து உடனே நான் வந்து உங்களுக்கு அனுப்பினேன், மெயில் அனுப்பினேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபேமிலியோட பேசிட்டு கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நீங்களும். ஆனால் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன புரிஞ்சிக்கிட்டு டோன்ட் ஒரின்னு சொல்லியிருக்கீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் எனக்கு நைட்டு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இன்னைக்கு காலையில் வந்து நான் சொன்னேன்ல, இங்கே வீட்டுக்கு ஐயர் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் வேத பாராயணம் படித்தாங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது. அதனால் நீங்கள் வந்து யாருமே கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் கிவ்அவேல கண்டிப்பாக வந்து ஒர்த்தபிளான கொஞ்சம் கிஃப்ட் வந்து நல்ல கிஃப்டாக வந்து அனுப்புறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்காக நீங்கள் வந்து என்னை தப்பாக நினைக்க வேணான்றது தான் என்னோட வேண்டுகோள். இதை தான் நான் ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கிவ்அவேல கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னும் வந்து நல்ல ஒர்த்தபிளான கிஃப்ட்டு கேர்ஃபுல்லாக அனுப்புறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறேன் நான். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னுட்டு நான் கேட்டுக்கிறேன். இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சது. எனக்கு ரொம்ப நேத்தெல்லாம் நிஜமாலுமே அழுகையே வந்துருச்சு. என்னடா இந்த அளவுக்கு நம்ம உழைப்பை கொடுத்து ட்ராவல் பண்ணி இந்ததோ இவ்வளோ தூரம் வந்து லாஸ்ட்டில் இது மாதிரி ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அது எப்படி கொரியர் இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சா, இல்லை நான் செலக்ட் பண்ண கிஃப்ட்டு அப்படி ஆயிடுச்சான்றது இன்னும் எனக்கு தெரியல. சரி, அனுபவம் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஒரு அனுபவமாக தான் நான் எடுத்துக்க போகிறேன். இனிமே இது மாதிரியான கிஃப்ட்டுகளை அனுப்பக்கூடாதுன்றத நான் வந்து இதில் கற்றுக்கிட்டேன். யாருக்குமே இருந்தாலும் ஏதாவது ஒரு இதில் வந்து அடிபட்டாதான் வந்து அவங்களுக்கு நல்ல இது புரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். நீங்களும் என்ன கூடுமான வரையிலும் ட்ரை பண்ணப்பா, என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கிவ்அவேல இதே ஆர்வத்தோட இதே இதோட நீங்கள் கலந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நானும் உங்களுக்கு செய்கிறேன், நானும் வந்து உங்களுக்கு
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிஃப்ட்டு அதெல்லாமே இன்னும் மேலே மேலே வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒர்த்தபிளாக கேர்ஃபுல்லாக அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதோ இதனுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.